திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் நீண்ட நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இந்த மண் சரிவை அப்புறப்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் அங்கே தொடங்கிருச்சா? எத்தனை மணி நேரமாக அங்கு போக்குவரத்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, விவரிச்சு சொல்லுங்க பாலாஜி. வணக்கம். பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கொடைக்கானல் செல்ல இருவழி பாதைகள் உள்ளன. ஒரு வழிப்பாதையாக வந்து வெத்தலகுண்டு வழியாகவும் கொடைக்கானல் செல்லவும், இந்த பாதை இருவழி பாதையாக இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் செல்ல முடியும். இன்னொரு பாதை பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு செல்வதற்கு ஒரு பாதை இருக்கிறது. சுற்றுலா வரும் பக்தர்கள் பழனி வரும் பக்தர்கள் சுற்றுலா செல்வது வழக்கம். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்யக்கூடும் என்ற வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், இன்று அதிகாலை கனமழை காரணமாக பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்லும் பாதையான நான்காவது கொண்டை ஊசி வளைவு மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் பழனியிலிருந்து கொடைக்கானல் செல்வதற்கும் கொடைக்கானலிலிருந்து பழனி வருவதற்கும் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் செல்வராஜ் மற்றும் உதவி பொறியாளர் ஜெயபால் தலைமையில் வந்த அதிகாரிகள் மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் ஜேசிபி வாகனங்கள் மூலமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தை வந்து ஈடுபடுகின்றனர். தற்போது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மட்டுமே, சிறிய வாகனங்கள் மட்டுமே சென்று வந்த நிலையில் நீண்டத்துக்கு பிறகு வாகனம் வைக்கப்பட்டு வருகிறது. பழனி கொடைக்கானல் சாலையில் நான்காவது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனோஜ்.